ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். வசதோயில் மாலை ஆராதனைக்கும் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாத இறுதி ஞாயிறு ஆராதனை கடந்த 29 நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்முடைய கிருபையை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது எண்ணற்ற நன்மைகளை, எண்ணற்ற ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் கொடுத்து எம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அதை நினைத்து இந்த மாத இறுதியில் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம கூடி வந்திருக்கோம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக வரை தடைபட்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து வெகு சீக்கிரத்தில் அவர் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் வீடு திரும்பி செல்லும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் வீடு செல்லும்படியாக அந்த ஞாயிறாதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜபிப்பார்கள். பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தம்பி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரணும். ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு ஆன்லைனில் போகுது, இன்னொரு தடவை சொல்ல முடியாது. ரெண்டாவது சர்ச்சில் வந்தால் சுவிட்ச் ஆஃப் ஃபோன், செல்ஃபோனு. எல்லோரும் எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி வாயகத்தை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் நல்ல சத்தமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சகாமுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. நல்ல வாயத்து ஸ்தோத்திரம் சொன்னால் தடை விலகும். ஸ்தோத்திர ஸ்தோத்திர வலமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே. ரத்தத்தா வலமை உண்டு ஜெபிக்கிறோம். பாடப்புற பாடல், ஆராதனை, செய்தி, ஜபம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனைக்கு யார் யாரெல்லாம் வரணும் முன் குறித்துகிற அத்தனை ஆத்மாவும் கொண்டு வரும்படியா ஜெபிக்க. இந்த ஆராதனைக்கு வரக்கூட தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மானமனத்து பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் முடக்கப்படுவதாக. விக்கிரகத்தின் வல்லமைகள் முடக்கப்படுவதாக. மனுஷிக சக்திகள் செயலிழந்து போவதாக. சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், அசதியின் ஆவிகள் விலகுபடியா ஜெபிக்க. உற்சாகத்தின் ஆவியாக நிரப்பும். ஒவ்வொருவரையும் விசேஷமாக பலிபடுத்த ஊழிய சேர் பிள்ளைகளை மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்கார்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் போதும் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற சங்கீதகனாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் என்று. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பல நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் நாம் நினைத்து நம் கம்பீரத்தோடு கர்த்தரை பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இப்பொழுதும் இரண்டு பாடல்களை நாம் பாடப்போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார். அவரை தொடர்ந்து பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் கரணி தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பே அன்பே ஆருயிர் உறவே, அன்பே அன்பே
நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர்
தேவனை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் வாயை திறந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க நல்ல சத்தமா ஸ்தோத்திர நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும்போது கர்த்தருள்ள பரவசம் ஸ்தோத்திர சொல்லுங்க ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் துதிகளுக்கு பார்த்து அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் ஸ்தோத்திரம் வேகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் வல்லமையாய் கிரி செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பார்க்க வேண்டும் தேதி இருபத்தொன்பது ஆகிறது நவம்பர் மாதம் முதல் தேதி ஆரம்பித்தது இதுவரைக்கும் தேவன் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்தார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை இருபத்தி ஒன்பது நாட்கள் நடத்தினரே முக ஸ்தோத்திரம் இருபத்தி நாளுக்கு நல்ல சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம் இருபத்தி நல்ல சாப்பாடு கொடுத்தீரே ஸ்தோத்திரம் இருபத்தி ஒன்பது பிரயாணத்துக்கு கூட இருந்தீரே ஸ்தோத்திரம் உடைய செயல்கள் அதிசயம் உடைய வல்லமை அற்புதம் எண்ணி பார்க்க முடியாத செய்திகளே நமக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் கத்து செய்த நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாதே கடந்த நாட்களில் கத்து செய்த நன்மைகள் வியாதி வேளையில் துன்ப துக்க நேரத்தில் தாங்கிட பலன் தந்தாரே
பலன் தந்தாரே கர்த்தரின் செயல் நல்ல அதிசயம் அதிசயம் கர்த்தரின் வல்லமைகள் அற்புதம் அற்புதமே கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம் இறைவனாலித்த வாரங்கள் நமக்கு அநேகம் அநேகமா இறைவனாலித்த வாரங்கள் நமக்கு அநேகம் அநேகமா அவர் ஆராதனை நாயகர் அவர் ஆராதனை வேந்த அவர் துதிகளுக்கு பாத்திர அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் உங்க வலது கருத்து சொல்லுங்க ஆராதனை நாயகனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆராய வேதனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் துதிகளுக்கு பாத்திரரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களை மாறி ஒருத்தர் உலகத்தில் இல்லை ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆராதனை நாயக நீரே அற்புதமானவர் அவரை
சொல்லி இந்த ஆராதனை நிறைய செய்ய விரும்புகிறேன். ரெண்டு கரை உயர்த்த என் நம்பிக்கை நீரே. சூழ்நிலை எல்லாம் பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து நம்ம வீழ்ச்சி அடையக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு, அவரை தவிர யாரும் இல்லை. ரெண்டு கரை உயர்த்த என் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க சத்தமா, என் நம்பிக்கை நீரே. பணம் இருந்தா போதும் சொல்லாத, பணம் இருந்தா போதும் சொல்லாத. பணம் ஒண்ணு சாதிக்க முடியாது, கர்த்தர் தான் எல்லாருக்கும் முடியும். நான் 30 வருஷம் அனுபவிச்சு வருகிறேன், கையில ஒரு பைசா இல்ல, பணம் இருந்து பணம். கர்த்தர் சுபாஷ்க்கு நிக்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் 30 நாள் என் கூட யாத்திரை வந்தார். பாண்டிச்சேரி மாநிலத்திலே ஏழை விசுவாசி தயானதம், ஒரு ஏழை விசுவாசி விட்டு கூட்டு போனாரு. 20,000 ரூபாய் கொடுத்தான், பானை இருந்து கொடுத்தான், வீரோ இருந்து பானையில இருந்து. கர்த்தர் கர்த்தர் 50,000 வந்தா முடிச்சிடலாம்னு சொல்லாத, 5 லட்சம் தர முடியாது. கர்த்தர் உன் நம்பிக்கை, கர்த்தர் உன் நம்பிக்கை, கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர், நீங்க சொல்றது சொல்ல கை வைத்து ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம், எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. சார்ஸ் அவர்கள் பலவீனமா இருந்தாங்க கல்யாணி ஆஸ்பத்திரியில, காவேரி ஆஸ்பத்திரி. இப்ப சாதாரணத்துல ரிப்போர்ட் அங்க போனா மொத்தம் 5 டெஸ்ட் இருக்கு சொல்லணும். கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவா, கிட்னி டெஸ்ட் எடுத்தா நெகட்டிவா, ஆக்சிஜன் 92 கார்டு தான். இப்ப எக்ஸஸ் கொடுத்துருக்கிறாங்களா, பிரைஸ் கார்டு, பிரைஸ் கார்டு சொல்றாங்க. இப்ப பிரைஸ் கார்டு சொல்லுங்க, 3 நாள் மூஞ்சி வச்சிருந்தான், ஆஸ்பத்திரி கிடையாது, டாக்டர் கிடையாது. கர்த்தர் கர்த்தர், பணம் கிடையாது கர்த்தர், ரூபா கிடையாது கர்த்தர், கட்டா ரபா அவுஷா ரபா அதா ரபா. சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நானும் என் தம்பியும் 30 வருஷம் அனுபவித்து வருகிறேன். என் பக்கத்துல மாப்பிள்ளை நிக்கிறாப்புல கல்யாணம் பிக்ஸ் பண்ணி 1 ரூபாய் கையில கிடையாது. அந்த மாதிரி கல்யாணத்தை யாருமே நடத்த முடியாது. அப்படி கிராண்டா பண்ண மந்திரி கல்யாணம்னு சொன்னாங்க. கர்த்தர் 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 சொல்லுங்க, வாய்த்தரே வாய்த்த சொல்ல கர்த்தர், சும்மா இப்படி இப்படி கையாடுறத சொல்லுங்க. கர்த்தர் நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. என் நம்பிக்கைக்கு என்று உணர்ந்து என் நம்பிக்கைக்கு என்றுமே உரியவரே. சொல்ல திரும்ப சொன்ன சகல துதி கணம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம்.
பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தரோடு ஜெபத்தை சொல்லுவோம். ஆமே. உட்காருவோம். ஒரு ரெண்டு மூணு நிமிடம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். அப்படியே உட்கார்ந்த வண்ணமாகவே உங்க வலதுகத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாடு ரட்சியும், இந்தியாவில் ஒரு மாற்றத்தாரும், தமிழ்நாடு மாற்றத்தாரும், ஒரு செழிப்பை கட்டளையிடும். இந்தியா இயேசுவுக்கு, தமிழ்நாடு இயேசு வாய்த்த இந்தியா இயேசுவுக்கு, தமிழ்நாடு ரமேஷ் பாஸ்டர் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து ஜோபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், எல்லாரும் ஜோபம் பண்ணுங்க, பாஸ்டரோட சேர்ந்து ஜோபம் பண்ணு. இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாடு ரட்சியும், இந்தியாவுக்கு செழிப்பை தாரும், தமிழ்நாட்டை மாற்றத்தை தாரும். அவரோட சேர்ந்து ஜோபம் பண்ணு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே ஒருமித்து, ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் வாழும் சென்னைப்பட்டதற்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே வறுமைகள் மாறட்டும், பற்றாக்குறை மாறட்டும், லஞ்சங்கள் மாறட்டும், ஆண்டவர் ஒயின் சாப்பை மூடப்பட்டு விக்கிரக்கூடிய தரமட்டமாகட்டும். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரும் அறிந்து கொள்ள, உண்மை தெரிந்து கொள்ள, ஆண்டவரே நீரே சர்வவல்லமை என் தேவன் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் ஆண்டவர் நீ கோபமாக இருந்தவனுடைய கோபத்தை ஆற பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தரே ஆசீர்வதி உணர்ந்த ஆண்டவரே, கொடுக்கட்ட பொறுப்பில் ஆண்டவர் உண்மையாக உத்தவமாய் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபைகளை எழுப்புதல், மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. ஜபத்துக்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு நிமிஷம், 29 ஒரு புயல் வரும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்றாங்க. கத்திர அபத்தமாக்கப்பட எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த புயலின் வலிமைகள், வலிமை இழக்க, அந்த வங்கக்கடல்லே ஆட்கொடுக்கும் அந்த புயல் வலிமை இழக்க, அது வந்து இங்கே வராது. தென் மாவட்டம் சொன்னால் விட்டுற போறீங்க. தென் மாவட்டம்னா தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, சாவரம், கன்னியாகுமரி, சென்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே அந்த புயல் வலிமை குறைய வேண்டும். எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, தமிழ்நாடு சேதம் வரக்கூடாது. ஆண்டவர் அந்த காரியத்தை அபத்தம் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அன்பு சார் சார்ல்ஸ் தேவன் கொடுத்த முன்னேற்றத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அது சீக்கிரம் சுகம் பெற்று நம்ம சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றேன் சொல்லியிருக்காரு. அவர் ஏசிய சபையின் விசுவாசியாக இருந்தாலும் சுகம் பெற்று உங்க சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுவோம் சொல்லியிருக்காரு. ஆத்துமா தான் முக்கியம். கத்தர் இந்த மகனை குணமாக்க எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறீர் பிதாவே. அப்படியே அந்த அப்போஸ்தலர் கிறிஸ்து போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர் நல்லா முன்னேற்றி வராரு. இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா பரிபூர்ண சுகம் பெற்று வீட்டுக்கு வர அந்த தேவ மனிதன் பரிசுத்தவான் மறுபடியும் கத்திருக்கா ஊடிய செய்ய எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த COVID-19 எங்கெங்கெல்லாம் பாதிக்கும், எந்தெந்த வீடெல்லாம் துக்கமாக இருக்கும், அங்கெல்லாம் தேவத்தோட வல்ல குணமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்காருவோம். இப்பொழுது டாக்டர் ஐசரா கத்துடைய வார்த்தை வழங்குவார்கள். அதை தொடர்ந்து ஆராதனை முடிந்த பிறகு, செய்தி முடிந்த பிறகு பொருளாளை கத்துற ஆரா. இன்று காலையிலேயே நான் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன், அதை யாராவது பார்க்கலன்னா யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் போய் சந்திக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளு. தேங்க்யூ. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மிகவும் நல்லவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவர் இந்த பூமியில் இல்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக, நம்முடைய வார்த்தை நம்முடைய காதுகளை துணிக்கும்படியாக, நம்முடைய சத்தம் நம்முடைய உள்ளத்தில் தொடும்படியாக அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக சொல்லுங்கள். ஆண்டவரே என்னோடு பேச ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தேங்க்யூலா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வார்த்தையிலே சுகம் ஓ வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வானம் திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும்படி வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறே இன்னைக்கு ராத்திரியுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் அடியின் மரத்தினர் பேசும் உம்முடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக இன்னைக்கு ராத்திரில கிரியை நடப்பிக்கும் உம்முடைய நாமம் புகழ்ச்சிக்காக எங்களுக்கல்லப்பா எங்களுக்கல்ல உம்முடைய நாமம் வசனத்தின் மூலம் புகழ்ச்சி அடைய கிருபை செய்யும் வந்திருக்கிற ஆத்மரோடு பேசும் லைவில் வாட்ச் பண்ற அத்தனை மக்களுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே ஆமே இன்று காலையிலே நமது பேராலயத்திலே என் சகோதரர் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து நிறைய ஃபீட்பேக்கு ஃபேஸ்புக்லேயும் மெசேஜும் வந்துச்சு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு நீங்கள் யாராவது பார்க்காமல் இருப்பது சொன்னால் இது என்ன அப்படியே ஒரு வித்தியாசமாக தீர்க்கதாசமாக பேசியிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அந்த செய்தி இருக்குது காலைல பார்க்காத மக்கள் இருந்தீங்கன்னா பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்று மாலைக்காக தேவஸ்தமத்தை நான் காத்திருந்த போது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டபோது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார் எண்ணாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம் 18 வசனம் நம்பர்ஸ் சாப்டர் 14:18 என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக கரங்களை உயர் தள்ளியா சொல்லுங்க பார்க்கலாம் மோசே ஒரு ஜபம் செய்கிறான் என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இப்படி ஜபிக்கணும் இப்படி ஜபிக்க கற்றுக்கணும் எளிமையான ஜபம் உங்கள் தனி ஜபத்திலே ஆண்டவரே உமது வல்லமை பெரிதாய் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லையிலே விளங்குவதாக அப்படின்னு நம்ம ஜபிச்சனா தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி வெளிப்படுத்தி நம்மளை பிரமிக்க செய்வார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் தேர் இஸ் டூ பவர்ஸ் இன் த வேர்ல்ட் ஒன் இஸ் மேன் பவர் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிவைன் பவர் மனித பலன்னு ஒன்று இருக்குது நான் இதை செஞ்சிடறப்பாரு அதை செஞ்சிடறப்பாரு என்கிட்ட இது இருக்குது என் கையில் சாம்பார் வச்சு பாரு என் கையில் புதினா துவையில் அரைச்சி பாரு என் கையில் ரசம் வச்சு பாரு நான் பண்ணுற மீட்டிங் பாரு நான் நடத்துகிற பாட்டை நான் இதை செஞ்சிடறேன் பாரு 4 டைரி ஆனால் காலில் தட தடன்னு வந்துடும் பட் தேர் இஸ் எ பிக் பிக் பவர் இஸ் கால் த டிவைன் பவர் ஆகவே தான் மோசே சொல்லுகிறான் உமது வல்லமை என் வாழ்க்கையிலே பெரிதாய் விளங்குவதாக ஃபேன்டாஸ்டிக் ப்ரேயர் ஒரு வாரமாக இந்த ஜபம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது நான் தனியாக ஜபிக்கும்போது ஆல்டர் ஜபிக்கலாம் சொன்னேன் உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அவருடைய வல்லமை அளவிடவே முடியாது அளவிடவே முடியாது நன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆகவே தான் ஏசாயா 9:6 அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சொல்லி வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமம் 2:16 தம்மை பற்றி உத்தம எரிதத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி வெளிப்படுத்தும்படி ரிவீல் பண்ணும்படி டிக்ளேர் பண்ணும்படி உலகமெங்குடைய கண்கள் உலாவி கொடுக்கிறது எழுது சங்கீதம் 77:14 ஜனங்களுக்குள்ளே உமது வல்லமையை விளங்க பண்ணி காட் யூ டிக்ளேர் யுவர் ஸ்ட்ரென்த் அமாங் த பீப்புள் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சொல்லணும் உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்க கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே பாளையத்திலே குடும்பத்திலே பெரிதாய் விளங்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா வல்லமை நிறைந்தது வல்லமை அது மாறாதது மாறியாதது
தண்ணீரை ரசமாக வருவோரை தாங்குவதோ வல்லமை 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 இயேசுவின் வல்லமை மதிய நான் படிக்கும் போது இங்கிலீஷ்ல நிறைய வேதாகமத்துல அந்த வசனத்தை மதியம் படித்தேன். ரெண்டு மூணு வாசிக்கிறோம் பாருங்க. நம்பர்ஸ் 14:18 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கிலீஷ்ல 14:17 வரும். இங்கிலீஷ்ல லெட் தி பவர் ஆஃப் தி லார்ட் வாசிங்க. லெட் தி பவர் ஆஃப் தி லார்ட் பீ கிரேட் மே தி பவர் ஆஃப் தி லார்ட் பீ ஜஸ்ட் அஸ் யூ ஹேவ் டிக்ளேர்ட் May the power of Lord be magnified, just as you have declared. May the Lord's strength be displayed, just as you have declared. Show us your great power, Lord, you promised. போதும். Declared. அதுதான் விளங்க பண்ணுவார்க்கு அர்த்தம். Declared தான் அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமது வல்லமையை விளங்க பண்ண வெளிப்படுத்தும், ரிவீல் படுத்தும். அவர் யாருன்னு காட்டுறாரு. அவர் யாருன்னு காட்டுறாரு. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இந்த வாரம் முழுவதும் என்ன பிரச்சனைகளும் அவருடைய வல்லமை வழங்கினா போதும். அதை நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிக்கணும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டிலே வாசித்து போகிற இங்கிலீஷில் வந்து 14:17 தமிழில் 14:18 இங்கிலீஷில் 14:17 இப்போ பாருங்கள். ஆண்டவர் அவருடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் சொல்லணும். ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அப்படி சொல்ல 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 கர்த்தர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னென்ன காரியங்கள் மூலம் தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி இந்த காரியம் இப்பொழுதே நடக்க கேட்டுக்கொண்டது பிள்ளைகளுக்கு நடக்க ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1 முதல் குறிப்பு லூக்கா நற்செய்தி நூல் முதல் காரியம் 1:49 வாசிக்க கேட்போம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். போதும். மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு கவனிங்க. முதல் குறிப்பு உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஒரு காரியத்தை சொல்லி என் வீட்டு விஷயத்துல, என் கணவர் விஷயத்துல, என் பெண் பார்க்கிற விஷயத்துல, என் குழந்தை பிறக்கிற விஷயத்துல, என் பொருளாதாரத்துல, என் ஊழியத்துல நான் ஒரு பாட்டு ஆயத்தப்படுத்தி கொடுக்குறேன். அந்த பாட்டு வெளிவருகிற விஷயத்துல, அந்த பாட்டை ரிலீஸ் பண்ற விஷயத்துல, ஓ ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அந்த டெஸ்ட் வெளிவர ரிசல்ட்ல உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் முதலாவது மகிமையானவர்களை அந்த விஷயத்தில் செய்வார். கரங்களை உயர்த்த எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மரியா சொல்றா, நான் ஒரு கன்னி பெண், என் வயிற்றுல எப்படி குழந்தை பிறக்கும், என் வயிற்றுல கன்னி பெண் வயிற்றுல ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் சொன்னா, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உனக்கு எல்லா காரியத்திலும் வல்லமையுடையவர். ஆமென். வல்லமையுடையவர் உனக்கு எல்லா காரியத்திலும் மகிமையானவைகளை செய்வார். இப்பொழுது நீ காண்பார். இப்பொழுது நான் காண்பேன் மகிமை 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 தேவ மகிமை மகிமை மகிமை. வல்லமையுடையவர் மகிமையான விலை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. மகிமையானவள் எதுவா? நான் வேகமா 2-3 சொல்லிடுறேன். டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. லூக்கா 1:34 இது எப்படி ஆகும்?
நான் புருஷனை அறியேனே எப்படியாகும் எப்படியாகும் என்ற கேள்விதான் மகிமையான காரியம். லூக்கா 1:37 தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் தி லார்ட். இதுதான் மகிமையான காரியம். எசேக்கியேல் 36:34-36 பாலானது பயிரிலமா மாறுது மகிமையான காரியம், நிர்மூலமானது கட்டப்படுகிறது மகிமையான காரியம், பாழான பயிரிலம் கடந்து போகிற மக்களுக்கு பயிரிலமா மாறுகிறது மகிமையான காரியம். உன் வாழ்க்கையை பாழா போயிடுச்சா, உன் வாழ்க்கை நிர்மூலமாயிடுச்சா, உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். பர சார்ல்ஸ்க்காக இனோவா சார்ல்ஸ்க்காகவும் 30 நாளா நானும் என் அன்பு சொல்லி ஜெபித்தோம். 30 டேஸ் ஜெபித்து வரோம். ஆண்டவர் அவர் கொடுத்த எல்லா தரிசனம்லாம் பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ரிப்போர்ட்ல பார்த்தா எல்லாம் ஆப்போசிட். கண்ணு மூடி இருக்காரு, திறக்க மாட்டேன்றாரு, கான்சியஸ் அப்படியே டவுன் ஆகுது, ஆக்சிஜன் 40 ஆயிடுச்சு. 4 டாக்டர் கேட்டேங்க நானு, ஆக்சிஜன் 40 வந்தவருக்கு நான் டாக்டர் ஜேம்ஸ் திண்டுக்கல்ல கேட்டேன். 99.9% கஷ்டம்ன்றாரு. டாக்டர் ராஜேஷ் வில்லிவாக்கம் நாராயணமேஸ்வரி தெரு ரொம்ப ரொம்ப கஷ்டம், எப்போ வேணாலும் நடக்கும். டாக்டர் எட்வின் ராஜாயா சவுத் மாடா ஸ்ட்ரீட் 89/110 ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், பிரைங் பிராக்ஸ்னு சொன்னாரு. டாக்டர் வருணா டிஜிஓ டாக்டர் கேஎம்சி டாக்டர் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொன்னாரு அந்த மகன் உயிரோடு வருவான், அவன் பேசுவான், அவன் சாட்சி சொல்லுவான், வல்லமையுடையவர். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கல்யாணி ஹாஸ்பிட்டல் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. காவேரி ஹாஸ்பிட்டல் கருணாநிதி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போன பிறகு, நேத்து போன பிறகு 5 டெஸ்ட் எழுதணும். சீஃப் டாக்டர் நம்பர் 1 COVID-19 எடுக்கணும், நம்பர் 2 கிட்னி டெஸ்ட் எடுக்கணும், யூரின் கம்மியா வருது, நம்பர் 3 ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் எடுக்கணும், நம்பர் 4 ஆக்சிஜன் எல்லாம் எடுத்தா இப்ப ரிசல்ட் வந்திருக்கு. அந்த அம்மா போட்டிருக்காங்க நம்பர் 1 பிரைஸ் கார்டு COVID-19 நெகட்டிவ், நம்பர் 2 கிட்னி டெஸ்ட் நெகட்டிவ், நம்பர் 3 ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் இன் த பிளட், தேர் இஸ் நோ கிவ் டு தி ஆன்டிபயோட்டிக் ஃபார் தி சார்லஸ், நம்பர் 5 ஆக்சிஜன் லெவல்ஸ் 90. பிரைஸ் காட், தேங்க் காட். அல்லேலூயா. ரபாலா வல்லமையுடையவர், நிர்மூலமானது ரபா சந்த ரபா, கட்டி எழுப்புறவர், ஒட்ட வைக்கிறவர். கவுன் பாட்டில் காமிச்சாருங்க, கவுன் பாட்டில் என்ன கத்த, ஆண்டவர் நான் ஒட்ட வைப்பேன் கத்த சொன்னாரு. நம்முடைய தேவன் வல்லமையுடையவர், மகிமையானவளை செய்வார். அல்லேலூயா. கூடாத காரியங்கள் கைகூடி வர செய்பவர், குறைவான காரியங்களை நிறைவடைய செய்பவர். அவர் மகிமையானவர், வல்லமை சோந்து போக கூடாது. ஆனா சும்மா சொல்றது மிஸ்ஸஸ் சார்லஸ் 40% பாஸ்டர் நாளைக்கு வந்துருவாரு, பாஸ்டர் அது ஊரோட வந்துருவா, பாஸ்டர் கர்த்தர் சொல்லிருக்காருல்ல ஊரோட வந்துருவார், ரச்சகா ரச்சகா கர்த்தர் சொல்லிருக்காரு ஊரோட வந்துருவா. அவ்வளவு எங்களுக்கே கொஞ்சம் சோறு வந்தா கூட அந்த அம்மா மிஸ்ஸஸ் சார்லஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கர்த்தர் சொல்லிருக்காரு என் புருஷனை எழுப்புவார், கர்த்தர் சொல்லிருக்காரு என் புருஷனை எழுப்பாரு. பிரைஸ் எல்லாம் ரச்சகா ரச்சகா. நீ அந்த என்ன சொல்லுவேன், என்ன பாஸ்டர் நீங்க ப்ராஃபஸ் சொல்லுங்க, ஆக்சிடென்ட் 40 ஆச்சு, நாளைக்கு செத்துருவா டாக்டர் சொல்லுவான், என்ன பாஸ்டர் நீ ப்ராஃபஸ் சொல்லு, என்னை திட்டே இருக்கிற வல்ல, நீ என்னை திட்டுறதை நிறுத்து, உனக்கு மகிமையான கணக்கத்தை செய்வார். அல்லேலூயா. சொல்ல பார்க்கலாம், வல்லமையுடையவர் நம்பர் 1 மகிமையானவர்களை செய்வார். நம்பர் 2 ரெண்டாவது அந்த வல்லமை என்ன செய்யுமா? மார்க் நச்சை நூல் 5:30-34 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டு வல்லமை புறப்பட்டு போவதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன் இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ரெண்டாவது இயேசுவின் சரீரத்தில் வல்லம் இருக்குது. எல்லாருக்கும் பெருவாட ஒரு ஸ்திரி வேதனை தாங்க முடியல, ஓடி போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், வசனம் சொல்கிறது இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்து.
அதான் உமது வல்லமை பெரிதாக விளங்குவதாக சொன்னால் முதல்ல வல்லமையுடையவர் மகிமையானவரை செய்வார். உங்களுக்கு செய்யலைனா கேளுங்க, வெக்கப்படுங்க, எனக்கு இன்னும் மகிமையே நடக்கல, ஏன் நடக்கல கேளுங்க, வெக்கப்படுங்க, கேளுங்க, கர்த்தர் மகிமையான வேலை செய்வார். மகிமைனா என்ன நான் சொன்னேன். நம்பர் டூ, ரெண்டாவது வல்லமை புறப்பட நடக்குமா, வேதனை நீக்கும் வல்லமை. கரங்களை போய் தள்ளி யோசிக்க பார்க்கலாம். நம்பர் ஒன், மகிமையான காரணம் செய்கிற வல்லமை. நம்பர் டூ, வேதனை நீக்கும் வல்லமை. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வேதனை காணப்படுகிறதா, சரீரத்தில் வேதனை காணப்படுகிறதா, ஆத்மாவில் வேதனை காணப்படுகிறதா, யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை உனக்கு வேதனையா இருக்குதா, யாரோ ஒருவர் சொன்ன சம்பவம் உனக்கு வேதனையா இருக்குதா? ஆண்டவரே, உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக சொல்லுங்க. உடனே அந்த விஷயத்தில் அற்புதம் பண்ணி எதற்கு நீ வேதனைப்படுகிறாயோ அந்த வேதனையை கர்த்தர் உடனே நீங்க செய்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். யாத்திரா 3:7, இஸ்ரவேல் ஜனங்களின் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 10:22, அதோடு அவர் வேதனையை கூட்டார். மத்தேயு 8:6, என் வேலைக்காரன் கொடிய வேதனையை படுகிறான். 1 யோவான் 14:18, பயம் வேதனை உள்ளதுதான். அவருடைய வல்லமை இறங்கினா பயம் நீங்கிடும், வியாதி நீங்கிடும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையில வந்த வேதனை நீங்கிடும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்த வேதனை நீங்கிடுது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இப்பொழுதே கேட்டுக்கொண்டு ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இப்பொழுதே உன் மன வேதனை நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே, உன் சரீரத்தில் வேதனை நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே, உன் சரீரத்தில் வேதனையை கர்த்தர் நீக்க வல்லமரா இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு வல்லமை இருந்து வேதனையை நீக்கும் வல்லமாய். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இதுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு யாரோ சொன்ன வார்த்தை உங்க இறுதியை உடைச்சா? இதுக்கெல்லாம் வேலை கிடைக்கு, கடைசிக்கு இப்படியே சுத்தியும் தான் தொலையும் அப்படி சொன்ன வார்த்தை உங்க இறுதியை உடைச்சா? இதுக்கெல்லாம் புள்ள பறக்காது, இது எங்க புள்ள பறக்க போகுதுக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தை உள்ள உடஞ்சிருச்சா? இதெல்லாம் கடன் அடையாது, இது பேர் கடங்காரன், கடைசி ஆறு கடன்லேயே முடியும் வேதனை. இதுக்கு வீடு கிடைக்காது, வீடு மாத்தினே இருப்பான் சொன்னனா அவன் எதற்கு அவனே வந்து உனக்கு நிலையான வீட்டை கட்டி கூர்கால் துப்பாக்கி வச்சுட்டு வீட்டை பிரதிஷ்டப்படுத பிரதிஷ்டைக்கு வந்து உனக்கு ஒரு ஃப்ளாஸ் கொடுக்காத கத்தர் காட்ட செய்வார். அவன் ஃப்ளாஸ்க்கு தான் அவனுக்கு எடுத்து வருவான் கிரகப்பிரசத்துக்கு. நீ பெரிய வீடு கட்டி கூர்க்கா வச்சுருக்கிற வீடு கிரகப்பிரசம் பண்ணுவேன், அவன் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துன்னு வருவான் கத்தர் உன்ன வேதனை. எனக்கு தெரியுங்க தேவ சமத்துல எத்தனையோ மறுபடி அழுது காண்டவரே வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆண்டவருடைய வல்லமை வேதனையை நீக்கும் வல்லமை. ஒரு ஸ்திரீக்கு பயங்கர வேதனை ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, வசன சொல்கிறது பல வைத்தியரை கண்டும் வருத்தம் அடைந்தும் தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் அவருக்கு சற்றேனும் குணமடையாமல் நான் இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொடுவேன் என்று ஓடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பிறகு வல்லமை புறப்படுவது இயேசுவுக்கு அவரிடந்து வல்லமை புறப்பட உணர்ந்து என்னை தொட்டது யார்? சீச கேக்குறான், என்ன ஆண்டவரே எல்லாம் நெருக்கிறான் இல்ல, ஐ ஃபீல் நான் உணர்றேன் என்கிட்ட வல்ல. உடனே அந்த அம்மாவோட வேதனை நின்று உடனே உதிரல் நின்றது. இயேசு அவளை பார்த்து உன் விசுவாச உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்க நீ சுகமா இருப்பார். இன்னைக்கு ராத்திரி அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல வாட்ச் பண்ண ப்ராஃபட்டா நான் சொல்றேன், எந்த விஷயத்தில் உனக்கு வேதனை துடிதொட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த வேதனை நீக்கிற வல்லமை பெரிதாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். God will declare his death among you. மூன்றாவதாக தேவனுடைய வல்லமை என்ன செய்யுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 74:13 தேவரீர் உமது வல்லமை, உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. போதும், சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து உமது வல்லமையினால். மூணாவது, ஆண்டவரே உடைய வல்லமை பெரிதாய் விளங்காது. அவன் கேட்டான், சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிற வல்லமை, வழி உண்டு பண்ணுகிற வல்லமை, வழி திறக்கும் வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துட்டி வெளியே வந்து செங்கடன் முன்பாக இருக்கிறார்கள், வழி இல்லை, ரெண்டு பக்கமும் உயர்ந்த மலை, பின்னாடி பார்வசரை துரத்து கொண்டு வருகிறார்கள், சிவந்த சமுத்திரம் முன்னால் நிற்குது, கலக்கம் பயம். ஆண்டவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். மூன்றாவது, அவர் வல்லமையினால் செய்கிற மூன்றாவது காரியம்
வழி திறக்கும் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையான காரியங்களை செய்கிற வல்லமை, வேதனை நீக்கும் வல்லமை, வழி திறக்கும். இன்றைக்கு ராத்திரி ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். உன் பொருளாதாரத்துக்கு ஒரு வழியை திறப்பார். உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை திறப்பார். உன் பிசினஸுக்கு ஒரு வழியை திறப்பார். உன் திருமண காலத்துக்கு ஒரு வழியை திறப்பார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வழியை திறப்பார். உன் எதிர்கால வாழ்க்கையில அற்புத ஒரு வழியை திறப்பார். நம்முடைய தேவன் சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கிற கர்த்தர். வழி திறக்கும் வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. அதிசயம் நடந்திடுமே. வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். மத்தேயு புத்தகம் 9:27-28 வாசித்து பார்த்தா, இயேசு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு, ரெண்டு குருடர் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு, தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்றாங்க. 27 மத்தேயு 9:27-28 இயேசு கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து கேட்கிறாரு, லைவ்ல வாட்ச் பண்ணப்படி பார்த்து, இதை செய்ய எதை? உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறல, ஒரு காரிய கர்த்தர் செய்யணும்னு ஆசைப்படுற, உனக்கு ஒரு பிசினஸ் தரணும்னு நீ ஆசைப்படுறல, ஒரு பிசினஸ் உனக்கு கொடுத்து ஒரு முதலாளியை உன கர்த்தர் மாற்றணும்னு ஆசைப்படுற, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? நமக்கு தான் விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இருக்குதா? உன்னை ஒரு முதலாளியை கர்த்தர் மாற்றுவார். ஒருத்த வானா வருவான், டேய் சங்கர் இங்கே வாடா பெட்ரோல் போடு, டேய் மீனா இங்க வாடி கழுவுடி அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு விசுவாசம் உனக்குதா? மீனா யாரு, சங்கர் யாரு? என் எஜமான் ஒருத்தர் வானா வருவான், ஒருத்தர் போனா போவான். உன்னதான் கர்த்தர் என் எஜமான் சீமானா இருக்கிறான்னு வார்த்தை கொடுத்துருக்காரு. அத மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையே? நம்பிக்கையே இல்லையே? நம்ம இப்படியே இருந்து தான் போகிறோம் போல, நம்ம இப்படியே தான் போயிடும் போல, எனக்கு பயமாக இருக்கு, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போம் போல, வெக்கமாக இருக்குதுங்க. தேவனுடைய வல்லமை எங்கே போச்சுங்க? ஒரு செகண்டில் மாற்றுருவாருங்க, ஒரு செகண்டில் மாற்றுவார், ஒரு நிமிஷத்தில் மாற்றுவார். யார் கைத்துக்கல? ஜானட் மட்டும் கை தூக்குறா. யார் கைத்துக்க போகிற? ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் மாற்றுவாருங்க. நம்முடைய தேவனை சீப்பாக நினைக்காதுங்க. ஒரு செகண்டில் சார்லஸுக்கு 31 கல்யாணம் ஆசை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருக்கு, இன்னைக்கு நைட்டு நாளை காலை ஏதாவது ஆகிடும், எல்லாம் கவர் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ண தெரியும், போலீஸ்கார் வருவான், எங்கே அடக்க பண்ண போகிறீங்க, காலை அடக்க பண்ண போகிறோம், சிஎஸ் அடக்க போகிறோம், ரெடி பண்ணுங்க. அந்த மெசேஜ் எனக்கு வந்துருக்கு, வச்சிருக்கிற எல்லாத்தையும் சாட்சிக்காக. எந்த கல்யாண ஹாஸ்பிட்டலில் அந்த மெடிக்கல் டைரக்டர் சொன்னோம், அவனே கூப்பிட்டு சொல்கிறான், ஹெல்த் பேர் வச்சு வாங்கு வாங்கு வாங்கிறதுல தூயின்னு போகான்றான். ஒரே நேரத்தில் ஆம்புலன்ஸ் வச்சு, ஆம்புலன்ஸ் ஏற்ற பிறகு கல்யாண ஹாஸ்பிட்டலில் 40, ஆம்புலன்ஸ் ஏற்றது 80 ஆகுது ஆக்சிடன் லெவலு. அப்போனா எப்படி இருக்கு பாருங்க ஆக்சிடன் லெவலு. தூய் போயிட்டாங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம், இன்னும் வெளியே வரட்டும், பெரிய சாட்சி. கர்த்தருக்கு மயம் உண்டாவதாங்க. ஒரு செகண்டில் கர்த்தர் ஹாஸ்பிட்டலில் அவன் மாற்றிட்டாருங்க, மாத்திட்டாரு. உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். ஒரு செகண்ட், நாளைக்கு எவனா அவன் தோருவான், வா பிரதர் பிசினஸ் ஆரம்பிக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தரேன் 50 லட்சம் போட்டு உட்காரு. உனக்கு விசுவாசம் இங்க சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? ஒரு பெரிய வீடு தருவார் விசுவாசிக்கிறாயா? உன் மகனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விசுவாசிக்கிறாயா? ராஜா உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார், 8 வருஷம் குழந்தை இல்லையே, உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் விசுவாசிக்கிறாயா? வயசெல்லாம் பார்க்காத, வயசெல்லாம் பார்க்காத, இதை செய்ய
குருடர்காரன் எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா? அதான் உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அந்த வல்லமை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றாங்க. உடனே கண்கள் திறந்தது. நீ இன்னைக்கு சொல்லு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஐ பிலீவ் யுவர் பவர் லார்ட். ஓ ஐ பிலீவ், பிளீஸ் டிக்ளேர் யுவர் ஸ்ட்ரென்த் இன் மை பர்சனல் லைஃப் அண்ட் மை லைஃப், மேரேஜ் லைஃப் அண்ட் மை சில்ட்ரன் லைஃப் அண்ட் மை பிசினஸ் ஸ்டேட்டஸ் லைஃப் லார்ட் அண்ட் தி ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ். ஐ பிலீவ் லார்ட், பிளீஸ் டிக்ளேர் யுவர் ஸ்ட்ரென்த் சொல்லுங்க. கர்த்தர் தமது வல்லமையை பெரிதாய் விளங்க பண்ணால். மூன்றாவது, வழி திறக்கும் வல்லமை. கடைசியாக என்ன வல்லமையாம் நான் முடிக்க போகிறேன். லூக்காது நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கடைசி, சத்துருக்களை மேற்கொள்ளும் வல்லமை. நாலு வல்லமை, மகிமையான விலை காரியங்களை செய்கிற வல்லமை, வேதனை நீக்கும் வல்லமை, வழி திறக்கும் வல்லமை, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆண்டவனே உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது, சத்துருவின் வல்லமையை ஆண்டவர் மேற்கொள்வார். சத்துருக்கு ஒரு வல்லமை இருக்கு, நம்ம தேவனுடைய வல்லமை இந்த வல்லமையை மேற்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அன் ஸ்டான்லி சொல்லுவாங்க, ஆர் ஸ்டான்லி பிளஸ்ஸிங் மினிஸ்ட்ரி ஆர் ஸ்டான்லி அண்ணன் சொல்லுவாங்க, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அபவுட் சாட்டன், ஹி ஹேவ் சம் பவர் பட் அவர் காட் இஸ் டிவைன் பவர். இந்த சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமை நம்முடைய தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். என்னாகமோ 10:35 சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். யாத்திராவும் 23:22 சத்துருக்கு நான் விரோதியாக இருப்பேன். உபாகம் 28:7 ஒரு வழியா வருகிறவன் ஏழு வழியா போவான். ஆண்டவர் சத்துருக்களுக்கு ஆண்டவர் மீடு அவன் மேடுகளை மிதிப்பார். உங்கள் இறுதிய கலக வேண்டாம், சத்துருக்கள் சிதறுண்டு போவான். அல்லேலூயா. நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி, நமது தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதற பண்ணி, சியோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திருப்பிடுவாய், சியோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திருப்பிடுவாய். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம், உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம். ஜோரா 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 கையா தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கையா தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஜோரா கைய தட்டி பாடுங்க, சிறுவன் பரிசு தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, சிறுவன் பரிசு தர பாடுங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா, எப்போ நம்ம ஜோரா கை தட்டுவோம், ஒரு அற்புதம் நடந்துட்டா முகம் அலட்சியா இருக்கும். நல்ல ஜோரா கையை தட்டுவோம், ஒரு நன்மை கிடைச்சிட்டா, ஒரு 10,000 ரூபாய் கேஷ் வந்துட்டான், இப்போ நைட்டு மீட்டிங் முடிஞ்ச பிறகு உன்னை கூப்பிட்டு ஒரு 10,000, 20,000 ரூபாய் புது கரன்சி கொடுத்துட்டான், ஜோரா கையை தட்டுவேன். எல்லாம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு எஸ்எம்எஸ் ஃபோன் வருது, உங்கள் லோன் டியூ சரியாக கட்டினா நாளைக்கு உன்னை பிடிக்க போலீஸ்காரன் வரான், ஜோரா கையை தட்டுவியா? சூழலில் சொன்னோம், உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என் ஆண்டவனுடைய வல்லமை. நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம், ஒரே செகண்டில் சொல்லி சாட்சி பிடிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த அம்மா போனவர் ஹிண்டு காலில் விழுந்து சாமி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போன பிறகு ஐயா எனக்கு ஒரு ஜெபம் ஒன்று எதுக்குன்னாங்க. பின்னாடி மாட்டு தொட்டியில் 80 மாடு வச்சு, எல்லா மாடும் செத்துருச்சு, ஒரே ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. பெண் மாடு, ஒரு மாடு ஜோபம் பண்ணுங்க. பிரதர் சொன்னார், மனுஷனுக்கு ஜோபம் பண்ணாருன்னா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ இருக்கோ, ஒரு மாட்டுக்கு ஜோபம் பண்ண கூட சொல்லுது.
நீ போய் ஜெபம் பண்ண, நான் இங்கிருந்த கூட செஞ்சோம், நீ போய் ஜெபம் பண்ணார். பின்னாடி போய் மூளையில நிக்குது ஒரு மாடு, கண்ணு கூட சரியா தெரியல. ஆண்டவரே, உன் மாடுகளின் பெருக்கம் சொன்னீரே, இந்த வீட்டை இந்த மாட்டை ஆசீர்வதிக்கிற, மெலிந்து தோலும் உடம்புமா இருந்துப்பா, ஆசீர்வதியும் இயேசு நம்ம ஆமேன். அதான் வந்துட்டோம் பர்தா, இங்கிருந்து என் கூட ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. வந்து சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டோம். நெக்ஸ்ட் இயர் திருப்பி ஸ்ரீலங்கா போனோம். அந்த ஊரில் கன்வென்ஷன், அந்த வீட்டு முடிஞ்ச பிறகு பாஸ்டர் சொன்னார், அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு உங்களை சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி அந்த வழியெல்லாம் தெரியாது. கார் சந்து திரும்பும் போது சொல்றேன், எந்த வீடு தெரியுமா? தெரியல, நமக்கு வழியே தெரியாது. மாடு வீடு, நான் சொன்னேன் அந்த மாடு செத்து சோயிருக்கோன்னு தெரியல. செத்தா நமக்கு என்ன, மாடு தானே, வாடா போலான்னு. போன பிறகு அந்த அம்மா காலில் விழுந்து, சாமியின் சிவன் பயந்த, உங்கள் மேலே ஒரு பெரிய சக்தி இருக்கு, என்னம்மான்னு சொன்னேன். நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்க பாருங்க, ஆண்டவர் அந்த மாதமே கற்பத்து பண்ணி ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டுச்சியா, ரெட்டை கண்ணுக்குட்டி. திருப்பி போனால் மூணு மாடு நிற்குதுங்க. என் ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரிதாக விளங்குவதால் ஜெபிக்கப்படைய அவர் கண்களை மூடி அருள்னது. இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்தவன மகன், ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற கண்ணை மூடி, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக சொல்லுங்க. என் ஆண்டவருடைய வல்லமை, ஒரு மூணு முறை சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் ஆனந்தர சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. சுபாஷ் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை. ஜோபல் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்க. விஜய் ஜாக்லின் சோஃபியா சொல்லுங்க, வனிதா சொல்லுங்க, சந்திராபாய் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ரபா ஷக்கா பௌத்தா ரமா ஹந்தர கமௌதா ரபா ஓ ஷீகா பௌதா ரபா ஷீலா சொல்லுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில என் லைஃப்ல என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ என் வாழ்க்கை கர்த்தர் கனப்படுத்துவார், நினைச்சு பார்க்காத கர்த்தர். நம்பர் ஒன், மகிமையான காரியங்களை செய்வார். நம்பர் டூ, வழி திறக்கும் அதிசயத்தை செய்வார், வழி திறக்கும் வல்லமை விளங்க பண்ணுவாரு. நம்பர் த்ரீ, உங்கள் வேதனையை நீக்கிற வல்லமையை விளங்க பண்ணுவாரு. உன் சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்கிற வல்லமையை விளங்க பண்ணுவார், சிதறடிக்க பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவா, இப்பொழுதே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், என் செய்தியை கேட்டுக்கொண்டு லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. சோபியா, என் மகள் சோபியா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் வல்லமை பெரிதாய் விளங்கும் மகளே. பொறுத்திருந்து பார் என் வல்லமையை. மக்கபௌத்தரா ரமாஷியா ரமா கமௌத்தரபா ஜோபுல், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் எதிர்கால வாழ்க்கையிலே என் வல்லமை மிகவும் பெரிதாய் விளங்கும். ஹோல் ஃபேமிலியில உன் வாழ்க்கையில என் வல்லமை பெரிதாய் விளங்கும். மக்கு மௌத்தரா ஜானாட், இப்போதே கேட்டுக் கொடுக்கிறது கிறிஸ்து ஜீவன் உங்க மேல் இறங்கி வருகிறது ஜானாட். என் வல்லமை உன் வாழ்க்கையில மிகவும் பெரிதாய் விளங்க பண்ணுவேன் தகப்பனே. அப்படி செய்கிறபடியா நன்றி. செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உமது வல்லமையை விளங்க பண்ணுகிறபடியா நன்றி. வந்திருக்க ஒவ்வொரு மாக்களுக்கும் இதை செய்து சந்தோஷப்படுத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே.